தெய்வம், இரும்பு பெண்மணி, புரட்சி தலைவி, தங்க தாரகை என ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது வாய்வழிக்க துதிவாடியவர்கள் எல்லாம் புளிக்க புளிக்க பொய் பேசி வளர்ந்த பச்சோந்திகள் என்பதற்கு ஜெயலலிதாவின் அப்பல்லோ நாட்களே சான்று. ஆம், ஜெயலலிதாவின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பது விசாரணை ஆணையத்துக்கே இன்னும் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது. 2017 மார்ச் 8 ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது என்று கூறி அதற்காக ஒரு சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று ஓர் தர்மயுத்த நாடகத்தை அரங்கேற்றினார் பதவி இழந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். பதவியில் இருக்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு தன் பதவி பறிபோனதும் மன்னார்குடி சசிகலாவின் உறவினர்கள் தான் மருத்துவமனையில் எவரையும் அம்மாவை பார்க்க அனுமதிக்கவில்லை என்றும் திருவாய் மலர்ந்தார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாட்களில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் தான் தன் கையாட்கள் 7 எப்போதும் அப்பல்லோ வளாகத்தில் நிறுத்தி வைத்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார். அவரை பிடித்து விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்று விஜயபாஸ்கர் மீதும் ஒரு குண்டை தூக்கி வீசினார் ஓபிஎஸ். இப்படி ஒவ்வொருத்தர் மீதும் தடாரடி தாக்குதலில் ஈடுபட்ட ஓபிஎஸ் தன் தர்மயுத்த நாடகம் எல்லாம் முடிந்ததும் டெல்லி மேலிடம் நடத்திய கட்ட பஞ்சாயத்தில் சமரசமாகி எடப்பாடியோடு உடன்படிக்கையை செய்து கொண்டு தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் ஆனார். அதன் பிறகு இன்று வரை அம்மாவின் மரணம் குறித்து சும்மா கூட வாய் திறக்கவில்லை ஓபிஎஸ். இந்த நிலையில்தான் 2017 செப்டம்பர் 25 ஜெயலலிதா மரணம் குறித்த உண்மைகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்று அமைத்தது தமிழக அரசு. இந்த ஆணையம் இதுவரை 154 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு போயஸ் கார்டனில் சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர் சிவகுமாரில் தொடங்கி அப்பல்லோவில் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவராக இருந்த பாபு ஆபிரகாம், மருத்துவர் பாலபிரகாஷ் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அரசு செயலர் ராதாகிருஷ்ணன், ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் என பலரிடமும் விசாரித்துள்ளது. ஆனால் இதுவரை 8 விசாரணைக்கு அழைத்தும் 1 கூட ஆஜராகாத ஒரே நபர் நம் தர்மயுத்த நாயகன் ஓ பன்னீர்செல்வம் தான். விசாரணை ஆணையம் அளித்த தகவலின்படி அப்பல்லோ மருத்துவமனையின் சிசிடிவி பதிவுகளில் இருந்து 2018 டிசம்பரில் எம்எல்ஏ வெற்றிச்செல்வன் கசிய விட்ட ஜெயலலிதா ஜூஸ் அருந்தும் காட்சிகள் வரை பல விஷயங்கள் இன்றும் அவிழ்க்கப்படாத மர்மங்களாகவே நீடிக்கிறது. 2018 எப்போது உண்மைகள் வெளிவரும் என்று காத்திருந்தவர்கள் எப்படியாவது வந்தால் சரி என்ற மனநிலைக்கு மாறி இருந்த போதுதான் கடந்த ஆண்டு ஏப்ரலில் ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது அப்பல்லோ நிர்வாகம். அதற்காக ஆணையம் சம்பந்தம் இல்லாத தகவல்களை எல்லாம் கேட்கிறது. ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சைகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் தான் ஆராய முடியும், விசாரணை கமிஷன் எப்படி ஆராய முடியும் என்றும், விசாரணை ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை காரணங்களாக முன்வைத்தது. ஆணையத்தின் விசாரணை ஏறத்தாழ முடிந்து விட்டது, இனி தடை விதிக்கவே முடியாது, தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு வழக்கறிஞர் சொன்ன போதும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில்தான் 8 முறையாக கால அவகாசம் கேட்டு அரசுக்கு கடிதம் எழுதிய விசாரணை ஆணையம் அதில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்களை விசாரிக்க உருவாக்கப்பட்ட ஆணையத்தையே சட்டத்தை வளைத்து ஆட்சி அதிகாரத்தில் அதை இயங்க விடாமல் சர்வாதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறது இந்த அடிமை அரசு. காலில் விழுந்து தரையில் உருண்டு அவரது கார் டயரையும் வணங்கியதை கண்டு சூது நிரம்பிய சூழ்ச்சியாளர்களை சமுதாய தொண்டு செய்ய புறப்பட்டு வந்த மணிவிளக்குகள் என்று கூறி வந்தார் செல்வி ஜெயலலிதா. வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவின் அரசு, அம்மாவின் அரசு என்று ஆளாவணை செய்பவர்கள் அவரது மரணத்தின் மர்மங்களை மூடி மூடி மறைத்து லட்சோப லட்சம் அதிமுக தொண்டனுக்கும் துரோகம் அழைத்து வருகிறார்கள். செய்வீர்களா செய்வீர்களா என்று கேட்ட அம்மாவையே இறுதியில் ஒரே அடியாக செய்துவிட்ட துரோகிகள் யார்?